அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் தேசிய தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் உள்ளிட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்தனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இத்தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கலாம். ஜெயக்குமார், விவரங்களை பதிவிடலாம். கண்டிப்பாக பாலாஜி, அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் தமிழக தலைவர்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்தித்து வருகிறார்கள். ஏற்கனவே அகில இந்திய ஃபார்வர்டு கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய, குறிப்பாக தமிழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கூடிய பிபி கதிரவன் சந்தித்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முழு ஆதரவை தெரிவித்திருந்தார். தற்பொழுது தேசிய தலைவர்களாக இருக்கக்கூடிய அகில இந்திய ஃபார்வர்டு கட்சியினுடைய தேசிய தலைவர் நரேன் சட்டர்ஜி, அதே போன்று தேசிய பொதுச் செயலாளர் தேவராஜன், தேசிய செயலாளர் சிவசங்கரன், துணைத் தலைவர் மற்றும் தமிழக பொதுச் செயலாளர் வி பி கதிரவன் ஆகியோர், சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேமுதிக, புதிய தமிழகம் கட்சி, அதே போன்று புரட்சி பாரதம், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, இந்திய குடியரசுக் கட்சி, தமிழ் மாநில முஸ்லீம் லீக், அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சி, தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் கட்சி, ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகம், அகில இந்திய விடுதலை சிங்கங்கள் கட்சி, அகில இந்திய வன்னியர் குல சத்தியர் சங்கங்களுடைய பேரமைப்பு, அதே போன்று தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்கம், மறுசேனை அமைப்பு, அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சி, இந்திய தேசிய லீக் கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு, நேதாஜி சுபாஷ் சேனை அமைப்பு, அனைத்து அகமுடையர் கூட்டமைப்பு, மறு தேசிய கழக கட்சி, தமிழ்நாடு மக்கள் உரிமை கட்சி என பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முழு ஆதரவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர்கள் சென்னை பசுமை வழிச்சாலை இருக்கக்கூடிய செவ்வந்த இல்லத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்தித்து பேசி வருவது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி. ஜெயக்குமார்.